பாருங்க ஃபேர் அண்ட் லவ்லி. ரத்தம் இல்லாது தக்காளி சாப்பு கறி அடிச்சா கொஞ்சம் இருக்கு இருக்கு குடிச்சுதான் அவங்க இருக்கு. நான் வந்துக்காங்க மாமி சேஃப்டி நான் வந்துக்காங்க. ஹை ப்ளேம்ல இன்ன ஒரே புகையா வருது. ஹாய் வெல்கம் டு மூடேம்ஸ். நவ சொல்ல நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், நீ மட்டும் என்ன டம்மி ரிமோட்ட வச்சு விளையாடிட்டு இருக்க? என்னது டம்மி ரிமோட்டா? இது ஒரு மேஜிக்கல் ரிமோட். இதால நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும், ப்ளே பண்ணிக்க முடியும், ரிப்பீட் கூட பண்ணிக்க முடியும். நம்பரா மாதிரியே இல்லையே. நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். என்னது மேஜிக்கல் ரிமோட்டா இருக்கு? நம்பலல பாத்தீங்களா? என்ன கெட்ட பழக்கம் விடிஞ்சா இது ஒரு வேலை. என்னக்கா பண்ற? பாருங்க நீ பண்ற கண்ணு கொடுத்து கண் திறந்து எரியுமே. பாப்பா பயமா இருக்குப்பா. ஐயோ பைத்தியமா இருக்கு. காலையில என்ன பண்ற? போயிட்டாளா சோபா? என்ன கொடுமை அது! அம்மா கையில அரிசி மாவு கொடுத்திருக்காங்க. முடிஞ்சிருச்சுல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். ஏண்டி இப்படி டார்ச்சர் பண்ற? யாரி யாரி மூஞ்சு இப்ப ப்ளே போடுறி? வெள்ளையாயிட்ட பாரு அம்மு. அரிசி மாவு போட்டவுடனே சமடி. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா கலரா? ஆமா நானு. ஆமா பாஸ், இப்ப என்னால அவளால என்ன தரத்த முடியாது. தரத்த முடியாதுன்னு பாஸ் போட்டுட்டு போயிட்டாலே. பாஸ் என்ன பாஸ், இது சூப்பரா இருக்கற. என்ன வாய் பாத்தீங்களா? வாவ், நான் சில ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வச்சிருக்கேன். கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் அடி. நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் பிச்சுக்கு மேகி சாஸ். இங்க பாருங்க, இங்க பாருங்க சாஸ். ரொம்ப வந்து காரமா இருக்கலாம் இல்ல? சரி, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்றது கொஞ்சம் ஸ்வீட் போடலாம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து போன்விட்டா. வெரி குட் கேர்ள். தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத? வாந்தியா? என்னை வாந்தி எடுக்க வைக்க யாராலும் முடியாது, தெரிந்து கொள். என்னமோ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஆச்சோ, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், காரத்தை கொடுத்து நியூட்ரலைஸ் பண்ணலாம். இதுக்கு பேரு தான் ஊர்க்கா. ஓ நோ, ஆ காத்துங்க. ஆ சுச்சு, என்னமோ ரொம்ப காரமா இருக்கா? ரொம்ப காரமா இருக்கு போல குழந்தைக்கு. நம்ம என்ன பண்ண, ஜாம் வச்சிருக்கோம், கிசான் ஜாம். சப்பி கொடு தங்கமே, சப்பி கொடி என் பட்டுக்குட்டி. என்னமா அறிவு பத்தியா தெரிஞ்சுதா பண்ண? ஆமா குடி குடி.
ஏதோ ஒரு முனிவர் மாதிரி நிக்கிறா, கால் மேல கால் போட்டுக்கிட்டு. இப்ப போய் அவளை பாஸ் போட்டா சூப்பரா இருக்கும். இது என்ன தெரியுதா? இது இப்படி இருக்கு. இதால என்ன தும்பலே வரல. என்ன எப்படிலாம் வேப்பலை சாப்பிட வச்ச குக்கு வித்தியமா இல்ல. குட்டியா இருக்கிற வேப்பலை தான் ரொம்ப கசக்குமாமா. ஓபன் பண்ணுவேன் சாப்பிடணும். கை கடிக்கிற பயங்கரமான ஆளா இருக்கியடா. என்னக்கா பண்ணிட்டு இருக்க? ஸ்ட்ரெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. தானாண்டி முடி போயிடும்டி. பாஸ்னா பாஸ்தான், அதுக்கு மேல நோ ரூல்ஸ் நோ கவர் சிம்பிளி டே சபே. டீச்சர்ண்டி டீஞ்சா டீஞ்சிட்டு போட்டு எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. பாஸ்னா பாஸ்தான். ப்ளீஸ் டீச்சர் ஆஃப் பண்ணிடி. சரி பார்த்தா பாவமா இருக்கு, நம்ம பிளே போட்டுருவோம். சூப்பாடா, இன்ன முடி ஹீட்டாவே இல்ல. பிராங்க் பண்ணேன் அவ்வளவு. ஓவர் ஹீட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் ஆஃப் பண்ண சுவிட்ச். நம்மட்டியா வேஸ்ட். இங்க பாரு என்ன பண்ற? வெங்காயம் வைக்கிறேன் பார்த்தா தெரியல. பாஸ் படவா? வேண்டாம். ரிபீட் படவா? ரிபீட். ஐயோ ஐயோ ஐயோ, ஃபுல்லா பாஞ்சிர வெங்காயம் தோல் தோலா வருது. நோ, இவ்ளோ வெங்காயத்தை வேஸ்ட் பண்ற? ஐயோ, நீ ரிபீட் போட்டதனால தான் நான் இவ்ளோ வெங்காயம் உரிக்கிறேன். உள்ள தான் கிஃப்ட் கிஃப்ட் வச்சிருக்காங்களா? இல்ல, உரிச்சிட்டே இருக்கே. சுச்சோ அம்மா, வெங்காயத்தை நீ வந்து கட் பண்ணதனால சொல்ல வேணும். இதல பாரு. இல்லமா, என்னடி பண்ண குழந்தைய? நாமா நாலுமா பண்ணுவேன். நான் மாட்டிட்டு இருக்கேன். பாஸ் கூட போடல. நான் உட்கார்ந்து நியூஸ் பாத்துட்டு இருக்கேன். வெங்காயத்துல காலி அடிச்சிங்க பாருங்க. என்னமா பண்ற? தோசை வாங்க. இந்த அம்மா தான்டா அந்த வீட்டுக்கு மெயின். பாஸ் தோசை தோசை.
என்னமா லோ ஃப்ளேம்ல எல்லாம் வெச்சிட்டே ச்சே ஏங்க ஹை ஃப்ளேம்ல ஐ வெக்கணும் இதை விட ஹை ஆப்ஷன்லாம் கிடையாது ஐயே ரொம்ப லோவா இருக்குது கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ போவோம் வாவ் நம்ம மீ கோமா இருக்கீங்களா என்ன பாருங்க என்ன ஒரே புகையா வருது நான் அதோட பேக் சைட பாக்குறேன் எப்படி இருக்குன்னு இது பத்தல இன்னும் கொஞ்சம் அங்க சொல்லுங்க பிரியாணி பண்ணி கொடுப்பேன் பானி பூரி பண்ணி கொடுப்பேன் சொல்லுங்க அப்பதான் ரிலீஸ் பண்ணுவேன் இப்ப ரிலீஸ் பண்ணலனா இந்த தோசை தான் உனக்கு பாத்து எவ்வளவு பயமா இருக்கு வா வா ப்ளே இதெல்லாம் உனக்கு வாட் எ தோசை கொஞ்சம் இந்த மேல இருந்து அந்த குக்கர் எடுத்து கொடுக்க சொல்றாங்க அம்மா மேல குக்கர் பாருங்க சூன் மேல எடுத்து கொடு எனக்கு கால் வேணும்னால ஏற முடியல சரி அந்த சூன் எடுத்து மேல வச்சிட்டியாமா அக்கா வர ஏற முடியலமோ அக்கா கால் கொஞ்சம் ஜனராஜாய் மாதிரி இருக்காங்க பாருங்களேன் பாஸ்போர்ட் கேனே இப்ப என்ன பண்ணுவே நீ வேலையே கிடக்க வேண்டியதான் ப்ளீஸ் கா கீழ இறக்கி விடு காக்கா பயமா இருக்கு அப்படியே பண்ணு ப்ளீஸ் கட்டங்கச்சி சரி ப்ளே குழந்தை வரட்டும் கீழே பாவம் இல்ல குழந்தை பாஸ் அக்கா கிட்ட கொடுத்துரு பாஸ் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா சரி இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா பிரீதா சோபா அதுக்கப்புறம் சுந்தர் அவர்களை விட நான் ஹைட்டாக இருக்கேன் அதுக்குதான் போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் குட்டிக்கிறேன் நல்லா குடிச்சிய நான் உன்னை விட ஹைட்டா இருக்கேன் பாரு 6 சென்டிமீட்டர் ஹைட் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் நான் இவ்வளவுதான் இல்ல இல்ல 19 கிலோமீட்டர் ஹைட் வாப்பா போலாம் நம்ம போய் பிரியாணி சாப்பிடலாம் பிளீஸ் 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 பயமா இருக்கு ஒரு இருட்டு ஒரு லைட் கிடையாது ஒரு ஃபேன் கிடையாது ஒரு ஏசி கிடையாது கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நான் நடி பாஸ் பண்ண போறியா பண்ணிக்கோ எனக்கு கவலை இல்ல ரிபீட் ஏய் ஏய் நெயில் பாலிஷ்லாம் வேஸ்டா போதிரி எத்தனை வாட்டி பண்ணதே பண்ணுவேன் நானு இருக்கும் பாஸ் போடுறப்பா பாஸ் பா பாஸ் பாஸ் காலையில இருந்து நீங்க பண்றப்பக்கள பாத்துட்டு தான் இருக்கலாலே உன் பாஸ் ப்ளே ரிபீட் எதுமேங்க வேலைக்கு ஆவாது ஏன் ஏன்னா ஏன் ஏன்னா செல்ல புடிட்டல்ல என்னப்ப பேட்டரியா வெச்சிருக்குது ஏசி ரிமோட் டம்மி ரிமோட் இது ஏசி இல்லாத வேலை காட்டுறதுல இல்ல ரெண்டு வேலை எனக்கே காட்டுற நீ போ போ அம்மு நமக்கு வேஸ்டட் அம்மு அந்த அங்கிள் கடையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடா தங்கம் ஆ சரிமா சிம்பிளி ஸ்போர்ட்ஸ் N95 த்ரீ டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் இருக்கு வேணுன்றவங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் எவ்வளோ பேர் வந்துட்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ எல்லாருமே ஸ்டே சேஃப் எல்லாரும் வீட்லேயே இருங்க கொரோனாலேருந்து விலகியே இருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளில போகிறீங்கன்னா மாஸ்க் போட்டு போங்க வெளிலேருந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் அப்படி இல்லைன்னா சானிடைசர் போட்டு நல்லா கையை வாஷ் பண்ணுங்க ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க வீட்டில் சேஃபாக பத்திரமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிபீட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க